எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு சென்னை ஃபேமிலி தமிழ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் நல்ல சூடான சூப்பரான மிளகு குழம்பு எப்படி செய்யறதுன்றத பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணக்கூடிய குழம்பு இது. வீட்டில் எந்த காய்கறியுமே இல்லைன்னா கூட இந்த ஒரு குழம்பை பண்ணிட்டு நம்ம சூப்பராக நம்ம லஞ்சை முடிச்சுக்கலாம். இந்த சூப்பரான மிளகு குழம்பு இந்த கொரோனா காலகட்டத்தில் நம்ம அடிக்கடி செஞ்சு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. சளி, இருமல், தொண்டை கரகரப்பு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்களுக்கு இந்த குழம்பு வந்து சாப்பிட்டா அவ்வளோ தேவாபிரதமாக இருக்கும். இந்த குழம்பு செய்கிறதுக்கு நம்ம முதல்ல ஒரு சின்ன பாத்திரத்தில் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்துட்டு அதில் கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். ஒரு வாணலி எடுத்து அதில் எண்ணெய் விடாமல் 1 டீஸ்பூன் அளவு மிளகு, 1 டீஸ்பூன் அளவு பச்சரிசி இல்லை புழுங்கல் அரிசி, 1/2 டீஸ்பூன் போல நம்ம வெந்தயம் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இந்த ஐட்டம்ஸ்லாம் நல்ல வறுபட்ட வாசனை வந்தோடனே நம்ம 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் போல பெருங்காயத்தூள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்த உடனே நம்ம ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்லை, ஒரு 30 செகண்ட்ஸ் போல வறுத்தா போதும். அதுக்கப்புறம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கே நல்ல வாசனை அடிக்கும். ஸோ இந்த அளவுக்கு நம்ம வறுத்தா கரெக்டா இருக்கும். வறுத்த ஐட்டம்ஸ்லாம் நல்லா கூல்டவுன் ஆனப்புறம் நம்ம மிக்சி ஜார்ல ஆட் பண்ணி ஒரு ஃபைன் பவுடரா பண்ணிக்கலாம். அதே வாணலியில நம்ம 1 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த குழம்ப நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும் போது ரொம்ப ரொம்ப ருசியா இருக்கும். அதனால 1 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானோன்னே இந்த வாணலியில் நம்ம 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் தனியா இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் ஜீரகமும் சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் ஹைலைட்டே. ஸோ சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி எடுத்து நல்லா தோல் உரிச்சிட்டு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 1 கைப்பிடி அளவு பூண்டையும் தோல் உரிச்சிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் போல கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஐட்டம்ஸ்லாம் எண்ணெயிலே நல்லா வதங்கின அப்புறம் நம்ம இதை நல்லா ஆற விடலாம். ஆற விட்டுட்டு மிக்சி ஜாரில் ஒரு ஃபைன் பேஸ்டாக அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு வாணலி எடுத்து நல்லா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா தாராளமாக எண்ணெய் விடலாம் அந்த குழம்புக்கு. இதில் 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த ஐட்டம்ஸ்லாம் எண்ணெயில் நல்லா பொரிஞ்ச அப்புறம் நம்ம 1 கைப்பிடி அளவு கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயத்தையும் 1 கைப்பிடி அளவு பூண்டையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். எண்ணெயிலேயே இந்த ஐட்டம்ஸ்லாம் நல்லா சுருள சுருள வதங்கின அப்புறம் நம்ம இதில் கரைச்சி வச்சிருக்க புளித்தண்ணியை சேர்த்துக்கலாம். இந்த டைம்ல நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச விழுதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். மிக்சி ஜார்லேயும் கொஞ்சம் போல தண்ணி விட்டு அதையும் நல்லா கழுவி இதில் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் நீங்கள் தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த குழம்புல மிளகு காரம் தான் பிரதானமானது. அதனால தான் நம்ம அரைச்சி போடுற பவுடர் விழுது அதுக்கப்புறம் தாளிக்க கூட மிளகு யூஸ் பண்ணியிருக்கோம். பட் கலருக்காக நான் 1 டேபிள்ஸ்பூன் காஷ்மீரி பவுடரை ஆட் பண்ணுறேன். நம்ம முதல்ல ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சிருந்த மிளகு, அரிசி, வெந்தயம் அந்த பவுடரையும் நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல நீங்க குழம்புல இருக்க உப்பு காரத்தை செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா கூட காரம் வேணும்னா 1/2 டீஸ்பூன் நீங்க வந்து மிளகாத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வாணலியில ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க. ஒரு 10 லிருந்து 15 நிமிஷம் குழம்பு நல்லா சுண்டி வரட்டும். அதுல இருக்க புளி வாசனை, மிளகாத்தூள் வாசனை எல்லாம் போயிட்டு நல்ல குழம்பு சூப்பரா ரெடி ஆயிட்டு வரும். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நீங்க மூடியை திறந்து பார்த்தீங்கன்னா குழம்பு இந்த மாதிரிதான் நல்லா உங்களுக்கு சூப்பரா திக்காயிட்டு வரும். குழம்ப ஆஃப் பண்ணி இறக்கி வச்ச அப்புறம் கொஞ்ச நேரத்துக்குலாம் அந்த குழம்பு நல்லா திக்காயிடும். ஏன்னா நிறைய ஐட்டம்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ குழம்பு நல்லா கொஞ்ச நேரத்துல நல்லா திக்காயிடும். அதனால உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சியும் நீங்க இறக்கி வச்சிருங்க. நல்ல எண்ணெய் மிதக்க மிதக்க சூப்பரான இந்த மிளகு குழம்பு உங்களுக்கு ஃபென்டாஸ்டிக்கா ரெடி ஆயிடும். நேரம் ஆக ஆக உங்களுக்கு இந்த குழம்பு வந்து திக்கா ஒரு பேஸ்ட் மாதிரி கிடைக்கும். இது 3 நாளைக்கு கூட நீங்க தைரியமா ஸ்டோர் பண்ணி வைக்கலாம்.
சாதத்தை நல்லா சூடா வடிச்சிட்டு ஒரு ஸ்பூன் நெய்யோ இல்ல நல்லெண்ணெயோ ஊத்தி இந்த குழம்பு ஊத்தி நீங்க சாப்பிடும் போது அவ்வளோ அருமையா இருக்கும். உங்களுக்கு சளி இருமெல்லாம் இருந்த இடம் தெரியாம போயிடும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. எங்க சேனலான சென்னை ஃபேமிலி தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.